வணக்கம். பக்கவாதம் ஏற்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு உள்ள ஒரு அப்பாவை பற்றி விசாரிக்கிறதுக்காக எங்கிட்ட இன்றைக்கி ஒருத்தவங்க வந்தாங்க. மருத்துவமனையில் நேரடி மருத்துவ சிகிச்சைகள் எதுவும் இனிமேல் அவருக்கு தேவையில்லை, ஃபிசியோதெரப்பி தான் தேவை, நீங்கள் வீட்டுக்கு கூட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஆனால் எனக்கு இவரை நான் இன்னும் கொஞ்ச நாள் அங்கே வச்சுருந்து சரி பண்ணி கூட்டுகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி தோணுது, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டுட்டு வந்தாங்க. இந்த சரி பண்ணுறது அப்படிங்கிறது பக்கவாதத்துக்கு அப்புறமா நிறைய நாட்கள் ஆகக்கூடிய ஒரு விஷயம். அதனால் அவ்வளோ நாட்கள் இவங்களை ஆஸ்பத்திரியில் வச்சுருக்கிறதும் நல்லதில்லை. அதே சமயத்தில் என்ன மாதிரி வைத்தியங்கள் அவருக்கு கொடுக்கப்படுகிறது ஃபிசியோதெரப்பியில் அப்படின்னு கேட்டோம். அப்போது அவங்க என்ன சொன்னாங்க, படுக்கையில் ரெண்டு பக்கமும் திருப்பி படுக்க வைக்கிறாங்க, எழுப்பி உட்கார வைக்கிறாங்க, ரெண்டு பேராக சேர்ந்து நிற்க வைக்கிறாங்க மாதிரி சொன்னாங்க. இந்த மாதிரி வைத்திய முறைகள் அவருடைய பங்களிப்பு எதுவும் பெருசாக இல்லாமல் அவங்க செஞ்சு விடுற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி வைத்தியங்கள் இவருக்கு இனிமே பத்தாது. பார்ட்டிசிபேட்டரி தெரப்பின்னு சொல்லுவோம், அவர் தனக்குத்தானே செஞ்சுக்கணும், அதுக்கு ஃபிசியோதெரப்பி அவங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்கணுமோ அதை கற்றுக் கொடுக்கணும். அந்த மாதிரி பண்ணால் தான் இனிமேல் சரியாக வரும். இதை நீங்கள் ஒன்று வீட்டில் செய்யலாம், ஃபிசியோதெரப்பிஸ்ட் வீட்டுக்கு வர வச்சு செய்யலாம், அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் தங்கும் வசதிகளோடு இருக்கக்கூடிய ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸில் கொண்டு போய் இன்டென்சிவ் ரீஹாபிலிட்டேஷன் செய்தும் இவரை விரைவில் வெளியில் கொண்டு வர முடியும். இதில் இந்த ரெண்டு ஆப்ஷனில் எது சிறந்தது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அது எது அவருக்கு நல்லது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணுறது அவசியம். இந்த ரெண்டு வழி வைத்தியத்துலேயும் வந்துட்டு நிறைய அனுகூலங்கள் இருக்குது, பிரச்சனைகளும் இருக்குது. ஒன்றுத்துக்கு ஒன்று என்ன வித்தியாசங்கள் இருக்குது அப்படிங்கிறத இனி வரும் வீடியோவில் நான் பேசுகிறேன். அப்போது நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். நன்றி.